கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய கனமான ஊழியத்தை செய்து அவர் மகிமையில் பிரவேசித்திருக்கும் ஈசியை திருச்சபையின் தந்தை பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்வோமாக. பேராயர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தில் பண்ணவிளை என்ற கிராமத்தில் ஜூலை மாதம் 19 1938 வருடம் பிறந்தார். அவரது தகப்பனார் திரு மனுவேல் அவர்கள் மிஷனரியில் ஊழியம் செய்த அப்பகுதியில் திருச்சபை உபதேசியாராக இருந்தார். அவர் பிறந்த அந்த நாளில் அவரது தகப்பனார் தின வேத வாசிப்பாக எஸ்ரா புத்தகத்தை வாசித்தபடியால் அவருக்கு அற்புத எஸ்ரா சர்க்குணம் என்ற பேசூட்டி மகிழ்ந்தார். பேராயர் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சாயர்புரத்தில் பள்ளி படிப்பை பயின்றார். அதன் பின்பு சென்னை வந்து வேதாகம கல்லூரியில் சேர்ந்து பயின்றார். 1957 வருடம் சென்னை போரூரில் தனது 19 வயதில் முதல் ஈசிஐ ஊழியராக மிஷனரிகளால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அப்பகுதியில் பல எதிர்ப்புகள் மத்தியிலும் தொடர்ந்து ஊழியம் செய்து வந்தார். பின்பு 1964 வருடம் மங்களம் அம்மையாரை திருமணம் முடித்தார். கத்தர் அவர்களுக்கு 2 பெண் பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். அது மட்டுமல்லாது, வட இந்தியாவில் ஐஎம்எம் என்ற மிஷனரி ஸ்தாபகத்தின் மூலமாக பழங்குடி மக்கள் மத்தியில் ஊழியம் மற்றும் சமூக சேவை பல செய்தார். 1998 ஆண்டு இந்திய சமூக நீதி என்னும் இயக்கத்தை நிறுவினார். தொடர்ந்து அதன் தலைவராகவும் பொறுப்பேற்று அதன் மூலம் அரசியலிலும் தனது பங்கை செய்து வந்தார். ஈசி திருச்சபையில் அவரது லட்சியமாக முதலாவது 100 சபை, பின்பு 1000, அதன் பின்பு 10,000 சபைகளை கொடுத்த தேவன் இன்னும் 100,000 என்ற தரிசனத்தை அடைய கிருபை செய்வாராக. இவரை போன்று தொடர்ந்து தரிசனமுள்ள ஊழியர்கள் எழும்ப ஜெபிப்போமாக. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.